இதுவரைக்கும் இடாட்டன் ஜம்ப்ல ஷோவாவுடைய நண்பர்களும் ஒரு இடாட்டன் போட்டியில கலந்துக்கிறாங்க. அதை ஏற்பாடு பண்ணது காபு சமஜீமா. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க 7 கோல்டன் எம்பளம் ஜெயிச்சுக்கிட்டு போகலாம். யாருக்கு 10 கோல்டன் எம்பளம் கிடைக்குதோ அவங்க ரகசிய கதவை திறந்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம். ஷோ எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு இப்ப இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டான். அதே நேரத்துல குரூப் பில இருக்கிற போட்டியாளர்களும் இறுதி போட்டிக்கு வர முயற்சி செய்யறாங்க. இது குரூப் பில முதல் சுற்றுல 3வது போட்டி. சாதாரண போட்டியாளர்களை மோதி கொண்டு டைகா இப்போ முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. இந்த டைகாவோட பைக்ல ஒரு சில்வர் எம்பளம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த போட்டில நம்ம எம்பளமை இழந்துட்டா கூட நம்மளால தொடர்ந்து போட்டி போட முடியும். அற்புதம். டீம் ஷாட்டூத்தோட கமாண்டரா இருக்கிறது பொருத்தமானவன் தான். இப்ப டைகா இதுல ரொம்ப சுலபமா ஜெயிச்சிட்டாரு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவன் எப்படி ஜெயிச்சானு இப்பதான் புரியுது. அவன் முன்ன விட இப்ப ரொம்பவே வேகமா இருக்கான். என்ன விஷயம் டைகா? உங்க ரேஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது லோன் வுல்ஃப். ஆனா அதிர்ஷ்டம் என் பக்கத்துல இருந்ததால இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சேன். அப்படியெல்லாம் சொல்லாத. நீ நல்லா ஓட்டினதுனாலதான் ஜெயிச்ச. ஆனா நான் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு, அதுதான் உண்மை. இதுவரைக்கும் உனக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ஷோ, ஆனா எப்பவுமே இப்படியே இருந்துராது. இது ஒண்ணு, குரூப் ஏ விட அரை இறுதி போட்டி வரப்போகுது. இறுதி போட்டிக்குள்ள நுழைஞ்சா நீ என் கூட தான் மோதி ஆகணும். அத எப்பவும் மறந்துடாத. அதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுரேன். அவர் நம்மளை எதிர்த்து போட்டி போட்டிருக்கலாம், ஆனா அவர் சமுதாயத்துல பெரிய ஆளு. குரூப் பி ல ஒண்ணு கோவே இல்லனா டைகர், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இறுதி போட்டில நீ அவனை ஜெயிக்கணும் ஷோ. இத எனக்காக செய்யணும். ஆமா, எங்க அப்பாவுக்காகவும் நீங்க அவங்களை ஜெயிக்கணும். உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் ஜெயிச்சு காட்டுறேன். எல்லாரும் இப்ப நல்லா கவனிங்க. அடுத்து வருவது குரூப் பி ல 4வது போட்டி. தயாரா இருங்க. ப்ளூ கோர்ஸ்ல இருக்கிறவங்க எதிர்காலத்துல நடக்க போறத எடுத்து சொல்றதுல பெரிய தரமசாலி. பல கலைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிற பெண்மணி அவங்க. உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பெண் இல்லைன்னே சொல்லலாம். இதோ வந்துட்டாங்க, நாஸ்ட்ரோட அம்மா சையக்கா. ஏன் எல்லாரும் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? என்ன பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டி இருக்க வேண்டாம். கை தட்டுங்க. இப்படி பிரபலமாகணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். பாத்தீங்களா, இந்த அம்மா சொல்றது அவங்க செய்யறாங்க. இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அப்புறம் எதுக்காக கலந்துகிட்டு? அடுத்த ரெட் ட்ராக்ல யாருன்னு பாக்கலாம். அவர்தான் பிரபலமான பெயிண்டர் ஆத்தர். உங்களோட போட்டி போடுறதுல ரொம்ப சந்தோஷம். நீ ஏற்கனவே இதுல தோத்து போயிட்ட பையா. வாய்ப்பே கிடைக்காது. நீ நிச்சயமா இதுல தோக்கதான் போற. குழந்தை போல மனசையும் அப்பாவி போல உள்ளத்தையும் கொண்ட நீ என்னை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. அதே நேரம் நீ என்னோட எம்டிவிய பாரு. இதுக்கு அதிர்ஷ்ட நேரம் அமைஞ்சு போயிருக்கு. இந்த ஆரஞ்சு கலரை உலகத்துல இருக்கிற எல்லா பெரியவங்களும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் என்னோட பக்கம்தான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க.
வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கேக்குறேன், பூமியோட கடவுளை கேக்குறேன், இந்த ஒளி இந்த காற்று எல்லாம் எனக்கு ஒத்துழைக்கணும், எல்லாம் எனக்கு சக்திய கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மேல கெட்ட சக்திகள் எல்லாம் என் கூடவே இருக்கணும், என்னோட வழியில வேற எதுவும் குறுக்கிட கூடாது. ஆரம்பத்திலேயே எதிர்பாராத ஒரு சம்பவம், இந்த ஜிப்சி ரைடர் கிறிஸ்டல் பால் மேலேயே விழுந்துட்டாங்க. இது ஒரு மோசமான நிலைமை, இதை யாருமே எதிர்பார்க்கல. தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இவர் அதுக்குள்ள முடிச்சிட்டாரா? இன்னைக்கு அதிர்ஷ்டம் என் கூட தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிட்டேன். அந்த ஆளுக்கு எந்த திறமையும் கிடையாது, வெறும் அதிர்ஷ்டம் தான். இவ்வளவு சீக்கிரம் ரேஸ் முடிஞ்சது எனக்கு ஏமாத்தமா இருக்கு. ஏன் ஷோ இப்ப இங்க என்னாச்சு? இந்த ஆர்த்தர நினைச்சா ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு வேகமா யாரால பினிஷ் லைனுக்கு போக முடியும்? இந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி போயிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. உங்களுக்கு எங்க வாழ்த்துக்கள் சார், இப்ப நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ இன்னைக்கு வெறும் அதிர்ஷ்டம் தான் தோணுது. வெறும் அதிர்ஷ்டம்னு சொன்னா எங்களால ஒத்துக்க முடியாது, நிச்சயமா வேற ஒண்ணு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல, இது வெறும் அதிர்ஷ்டம் தான். ஆத்தர் இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, நான் முதல் ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன்ல, அதான் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இப்ப கூட அவர் எதையாவது மறைக்கிறாரா? ஆமா, அவரை பாக்க பாக்க எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அடுத்து டைகர் சமஜிமாவோட போட்டி போட போறீங்க, அவர் ஒரு பிரபலமான ரைடர் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், அவரோட போட்டி போடுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்களால அவரை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தெரியல, ஆனா முழு முயற்சியோட நான் ஈடுபடுவேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஆளு சரியான ஒரு அப்பாவி, அடுத்த ரேஸ்ல கட்டாயமா நீ தான் ஜெயிக்க போற, அப்படித்தானே? அடுத்து யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல, இறுதி போட்டியில அந்த ஷோபை தோக்கடிச்சாகணும், அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை முழுசா நம்பி இருக்கேன், நாளைக்கு நீ அந்த ஷோவை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் எல்லா எம்பளமும் நமக்கு சொந்தமாயிடும். 10 கோல்டன் எம்பளம் நமக்கு கிடைச்ச பிறகு டீம் ஷார்க் 2 சேர்ந்த இந்த சகோதரர்கள் சீல் பண்ண கதவை திறக்க போறாங்க, அது எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல? எனக்கு நல்லா தெரியும் காபு. இதுக்கு மேல என்னால முடியாது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அது வரைக்கும் ஓட்டு. அவ்வளவுதான், உன்னால இது முடிய ஷோ? நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? இப்ப நீ என் கூட வந்தே ஆகணும், நாம போய் ரேஸ் ஆபீசரை பார்க்கலாம். என்னது ரேஸ் ஆபீசரா? நாம எதுக்காக அங்க போனும்? அவசியம் சொல்லிதான் ஆகணுமா? நீ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த போட்டியில இருந்து விலக போறதா சொல்லணும், அப்புறம் உன் இடத்துக்கு நான் வந்துருவேன். இத கேக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன, ஆனா எதுக்காக நம்ம இப்படி எல்லாம் செய்யணும்? ஏன்னா உன்னை விட நான் ஒரு நல்ல ரேசர், அடுத்த சுற்றுக்கு நான் போயே ஆகணும், அதுக்காக தான் நாம இப்படி செய்ய போறோம், இதுதான் என்னோட முடிவு, புரியுதா? இந்த டோர்னமெண்ட்ல நான் தான் ஜெயிக்கணும். நீங்க இப்படி எல்லாம் செய்ய கூடாது நாஸ்டடாமஸ். நீ எப்ப இங்க வந்த? எதிரிய மைக்கி டோர்னமெண்ட்ல இருந்து தூக்கலாம் நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய தப்பு. அப்புறம் ரேஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க அதுல தோத்துட்டீங்க, இனிமே நீங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா உங்களுக்கு இன்னொரு ரேஸ் வேணும்னா தாராளமா நீங்க ஃபிளேம் கைசரோட எப்ப வேணாலும் மோதலாம். நீ ரொம்ப அதிகமா பேசுற ஷோ எமாட்டோ, நீ பிரபலமான ரைடர் தான், ஆனா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. எதிர்காலத்தையே கணிக்க கூடிய ஒரு பெண்மணி கிட்ட வந்து சரி எது தப்பு எதுன்னு நீ சொல்றியா? இப்போதைக்கு உங்க கூட ரேஸ் வச்சுக்க கூடாதுன்னு என் கிறிஸ்டல் பால் சொல்லுது. இது சரியான நேரம் கிடையாதான், வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் சந்திப்போம், அப்போ உனக்கு பிரச்சனை தான். ஆனா உனக்கு இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்குது, அதனாலதான். நாம திரும்ப சந்திக்கிற வரைக்கும் நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருப்ப. இன்னொரு நாள் வர. என்ன இப்படி பேசிட்டே இருக்காங்க? ஒருவேளை நம்மள பார்த்து பயந்து ஓடுறாங்களோ என்னவோ. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தேன், நல்ல வேலையா நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. கண்டிப்பா இதை நான் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஃப்ளேம் கைசர் நெப்டியூன், வாவ், உண்மையாவே இதெல்லாம் அற்புதமான பைக்ஸ். எங்க அப்பா எனக்காக இந்த பைக்கை செஞ்சு கொடுத்தாரு. ஒரு பைக்கை பார்த்தாலே அதை ஓட்டுறவர் எப்பேற்பட்டவருங்கிறத சொல்லிடலாம், அவருடைய குணத்தை கூட நம்ம சொல்லிடலாம்.
இந்த பைக் எல்லாம் ஒரு பொக்கேஷ மாதிரி, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்ன கோணத்துல இதை நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா இவரு சரியா தான் சொல்றாரு ஷோ. சரியா சொன்ன. ஆமா ஷோ, இவர் நம்மளை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாரு. பரவாயில்ல, உங்க எம்டிபி கூட நீங்க ரொம்ப நல்லா தான் வச்சிருக்கீங்க. நாளைக்கு நீங்க டைகர் சமஜி மாவை எதிர்த்து போட்டி போட போறீங்க. நல்லா பராமரிக்கப்பட்ட பைக்கா இருந்தாதான் அவரை வெல்ல முடியும். ஆமா, நீங்க சொல்றதும் சரின்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடிஞ்சதை தானே நான் பண்ண முடியும். என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப உடனே போயாகணும். உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன், சரியா? ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. ஆமா ஆமா, இவர் நாளைக்கு ரேஸ்ல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் கூட தான். நாளைக்கு டைகாவை இந்த ஆர்தர் வீழ்த்திட்டார்னா நமக்கும் கூட அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஆனா அப்படி எல்லாம் நடக்காதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. நீங்க என்ன இப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். வெளியில வாங்க, உங்க முகத்தை நான் பாக்கணும். ஏய், நீ ஷோ கிட்டயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசிட்டு வந்தியாமே. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தியா? நீ மாறவே இல்ல, இன்னும் எச்சரிக்கையா தான் இருக்க. நான் செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு சும்மா சொல்லாதீங்க. நான் தெரிஞ்ச விஷயத்த பேசினேன், அவ்வளவுதான். நீ இப்பவும் ரொம்ப நம்பிக்கையா தான் இருக்க. ஷோவையும் அவன் ஃப்ளேம் கைசரையும் உன்னால தோக்கடிக்க முடியுமா? யாருக்கு தெரியும், இப்பத்திக்கு நான் குரூப் பி ல ஜெயிக்கணும், எனக்கு அவ்வளவுதான். அதுவும் சரிதான். டைகா சமஜிமாவை எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கிட்ட நீ ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமா, எனக்கும் அதை பத்தி நல்லாவே தெரியும். வேலை செய்யற நேரத்துல யாருகிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஆமா சார், இதோ நான் இப்போ வேலையை முடிக்க போறேன். அந்த ஏணிக்கான படத்தை நான் சம்பளத்துல புடிச்சிருவேன். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாம் சம்பளமே கொடுக்க கூடாது. இந்த ஓடு பாதையில நிறைய தடைகள் இருக்கு, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இந்த தடைகளை தாண்டறது டைகாவுக்கு கை வந்த கலை. சும்மா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுவான். டைகா வேணும்னே தான் இந்த ட்ராக்க சூஸ் பண்ணிருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பெரியோர்களே, தாய்மார்களே, மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன். இடட்டன் பேட்டில் டோர்னமெண்டோட அடுத்த சுற்று ஆரம்பிக்க போகிறது. குரூப் பி இரண்டாவது சுற்றுல யார் யார் போட்டி போட போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கோர்ஸ் சார்பா போட்டியிட போறது பெயிண்டர் என்று சொல்லப்படும் ஆத்தர். அப்புறம் இங்க ரெட் கோர்ஸ்ல டீம் ஷாட் டூத்தோட இரண்டாவது கமாண்டர், பல வருஷங்களா ஜெயிச்சுட்டு இருக்கிற ஒரு திறமையான போட்டியாளர் ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கும் போல இருக்கு. எனக்கு இது தேவையில்லாத தலைவலிதான். என்ன மாதிரி ஒரு சாதாரண ரைடரை எதிர்த்து நீங்க தான் போட்டி போட போறீங்களா? யார் கூட போதுனாலும் என்னுடைய முழு திறமையை தான் நான் வெளிப்படுத்துவேன். அதுவும் உன்ன மாதிரி எதுவும் தெரியாத ஆட்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க. ரைடர்ஸ், நீங்க இப்ப உங்க பைக்ல ஏறி உட்காரலாம். That's it, let's go. அவங்க ரேஸ் கெடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என் பைக் இப்ப பிரமாதமா இருக்கு. இந்த ரேஸ் கேத்த மாதிரி டியூன் பண்ணி இருக்கு. நான் இதுல கண்டிப்பா தோக்க கூடாது. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, என் பக்கத்திலேயே வந்துகிட்டு இருக்கான். இந்த ஆள் ரொம்ப நல்லா ஓட்டுறானே, அதான் இவ்வளவு ரசிகர்களா? இங்க என்ன நடக்குது? உன்னை விட நான் ஒரு நல்ல ரைடர்னு சொன்னல, அதை நீ பார்க்க போற. நான் உன்னை எங்க இருந்து துரத்த போறேன் பெயிண்டர் பையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க எதுக்காக இங்க வந்தா? ஷோ, நீ குறுக்க வர்றது எனக்கு தொந்தரவா இருக்கு. குறுக்க வந்தது நீங்களா இல்ல நானா? டைகாவோட உண்மையான எதிரி நான் தான், அவன் கிடையாது. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பேசுறது பிடிக்காது. இப்ப நீ வழிய விட்டு நகர போறியா இல்லையா?
ஒரு ஹிடன் பேட்டில் மூணாவதா ஒரு ஆள் எப்பவுமே குறுக்கிட கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க டைகா, இந்த பெண்மணியை நான் பாத்துக்கிறேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? நான் உன்னை விட 20 வயசு மூத்தவன். அதெல்லாம் இருக்காது, நீங்க போய் சொல்றீங்க. என் குறுக்க வந்தல, உனக்கு இது வேணும். என்னுடைய கவனத்தை நான் சிதற விட கூடாது. இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும். நான் தான் முன்னால போவேன், நீ பின்னாடி வா பெயிண்டர் பையா. இல்ல இல்ல, நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது. இவன் கிட்ட தோக்க கூடாது. பாத்து போங்க. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வெற்றிக்காக நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். என்ன அற்புதம், அவங்களையும் காப்பாத்தி நீங்களும் சரியா தரையிறங்கிட்டீங்க. மிஸ் நாஸ்டர்டாமஸ், உங்களுக்கு எதுவும் ஆகல? கவலைப்படாதீங்க, எனக்கும் அந்த அம்மாவுக்கும் எதுவுமே ஆகல. அம்மா, நீங்க அதை எப்படி செஞ்சீங்க? என் திறமையெல்லாம் ஒழிச்சு வைக்கணும்னு தான் பாக்குறேன், ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. இப்ப எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, பாக்குறதுக்கு நீ இவ்வளவு அழகா இருக்க. எல்லா தடைகளையும் எதிர்த்து நீ போ ஹேமர் ஹேண்ட். தடைகளை தகர்த்து ஏறி நேர் வழியிலேயே போ. எதிர்காலத்தோடைய வழியை கண்டுபிடி ஹேமர் ஹேண்ட். இங்க என்னதான் பண்ண நடக்குது? இவர் முழுசா வேற ஆளா மாறி போயிட்டாரு. இவர் ஹேமர் ஹெட்னு சொன்னாரு. நான் கிட்ட நெருங்கிட்டேன், இப்ப நான் ஸ்லோ பண்ண கூடாது. டைகருக்கு நல்ல டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன பின்னாலதான் போயிட்டு இருக்காரு. வெற்றி உனக்குதான் ஹேமர் ஹெட். எல்லாரும் அவர் உடைச்சு எரிஞ்சிட்டு போறாரு. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் இவனால எப்படி முடியுது? இதோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு ரைடரை பார்த்து நான் பயந்ததே கிடையாது. இந்த போட்டியில நீ என்ன தோக்கடிச்சிட்ட. ஹேய், அப்படிலாம் சொல்லாத. நீயும் நல்ல ரைடர் தான் டைகா. உன்னுடைய அடுத்த எதிராளி கோவே என்னை விட ரொம்ப மோசமானவன். அவனை சந்திக்க நீ தயாராயிரு. உன்னுடைய அட்வைஸுக்கு தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். ஒரு பெரிய தோல்வியை கூட அவன் சகஜமா தான் எடுத்துக்கிட்டான். உண்மையிலேயே நீங்க எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டீங்க அத்தை. உங்களை மாதிரி ஒருத்தர் இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே கிடையாது. எதுக்காக எல்லாத்தையுமே உடைச்சிட்டு போனீங்க? எல்லாரும் உங்களை ரொம்ப பலவீனமானவன் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவனுடைய திறமைகள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா டீம் ஷாக் 2 இவனை கொண்டு போயிடுவாங்க. அதனாலதான் எதையும் வெளியே தெரியாம பாத்துக்கிட்டான். ஆத்தருக்கு சொந்தமான ஹேமர் ஹெட், அது 6வது இடாட்டன் பைக். இது மலைகள்ல ரொம்ப அழகா ஓடும். எந்த தடைகளா இருந்தாலும் அதை தகர்த்து எரியும். இதுவும் ஒரு நல்ல MTB தான். இது 6வது ஹிடன் பைக்கா? இதுக்கு பேரு ஹேமர் ஹெட்டா? ஆனா தயவு செஞ்சு இத ரகசியமாவே நீங்க எல்லாம் வச்சுக்கணும். அடுத்த ரேஸ்ல நான் கோவேவை சந்திக்க போறேன். அவனும் கடைசி வரைக்கும் என்னுடைய திறமைகளை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஓகே ஷோ எமாட்டோ, ஃபைனல்ஸ்ல உன்ன நான் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டு வரேன். அப்படித்தான வெச்சுக்கேன்.
ஆறாவது இடாட்டன் பைக் ஹேமர் ஹெட் இப்பதான் போட்டிக்கு வந்திருக்கு. ஆனா இந்த ஆத்தருங்கிறவர் யாரு? அவரோட குறிக்கோள் தான் என்ன? இடாட்டன் ஜம்புடைய அடுத்த எபிசோட்ல இதை கண்டுபிடிங்க. அதுல ஷோ கியூ ஈச்சியை எதிர்த்து போராட போறான். ரெண்டு எதிராளிகள் போட்டியிடும் முக்கியமான போட்டி இது. ஜம்ப் பண்ணும்போது ஆங்கிளை வச்சு தான் ஜம்ப் எப்பவுமே கணக்கிடப்படும். ஹேண்டில் பாரை எவ்வளவு அதிகமா தூக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க ஜம்ப் பண்ணலாம். ஸ்லாலம்னா என்னன்னு பாப்போம். மூலையில திரும்பும் போது பைக் நல்லா சாய்க்கணும். திரும்பினதுக்கு அப்புறம் பைக் நமத்திக்கணும். கடைசியா கியோ ஈச்சியை நானும் ஒரு போட்டியில கலந்துக்க போறோம். இப்படிப்பட்ட ஒரு ரேஸுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்ல போனா எனக்கு இப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா கியோ ஈச்சி இப்ப பயிற்சிக்கு அப்புறமா ரொம்பவே முன்னேறி இருக்காருங்கிறதாலதான். அதுவும் இல்லாம இவருக்கு புது புது ட்ரிக் எல்லாம் வர தெரிஞ்சிருக்கு. அதை கண்டிப்பா இந்த ரேஸ்ல அவரு பயன்படுத்துவாரு. எதுவா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா பயப்படவே மாட்டேன். கமிங் அப் நெக்ஸ்ட் இன் இடாட்டன் ஜாம், கியோ ஈச்சி சீக்ரெட் வெப்பன் பார்க்க தயாரா இருக்கு.